கணவனை தேடி அலையும் காரிகை. இறப்பு என்பது இல்லாது என்றும் பிரகாசத்தோடு ஜீவித்திருக்க அமிர்தபானம் செய்ய விரும்பிய தேவரும் அசுரரும் பார்க்கடலை கடைய திட்டமிட்டனர். மந்திரமலையை மத்தாக கொண்டு வந்து நிறுத்தினர். வாசுகியை தாம்பு கயிறாக சுற்றினர். தேவர் ஒரு புறமும் அசுரர் மற்றொரு புறமும் நின்று வாசுகியை பிடித்து கடைந்தனர். கடல் முழுவதும் கொந்தளித்தது. அதனுள்ளிருந்து ஆலகால விஷத்தோடு கன்னிகை ஒருத்தி எழுந்தாள். முதலில் அவள் தோன்றியதால் அவளை ஜேஷ்டாதேவி என அழைத்தனர். பின்னர் அநேக அற்புத பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்ற தாமரை மலரில் வீற்றிருக்கும் லக்ஷ்மியும் உதித்தாள். மாதவன் அவளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தார். முடிவில் அமுதம் வெளிப்பட்டது. விஷத்தோடு தோன்றியதால் ஜேஷ்டாதேவியை யாரும் விரும்பவில்லை. அவளை ஏற்க எவருமே மறுத்தனர். தங்கள் இருப்பிடத்தில் சேர்க்க விரும்பாது அவளை துரத்தினர். மாதவன் நல்லவை அற்ற பொருட்கள் இருக்கும் இடங்களிலும் பாஷாண்டிகள் இருப்பிடத்திலும் அவளை தங்க செய்தார். லக்ஷ்மியையோ தர்மங்கள் செழிக்கும் இடத்திலும் நல்லவர்கள் வாழும் இடத்திலும் மறைகள் ஓதப்படும் இடங்களிலும் வாழுமாறு பணித்தார். மாதவன் லக்ஷ்மியை மணந்து கொண்டார் அல்லவா? தனக்கும் ஒரு கணவன் வேண்டும் என கேட்டால் மூதேவி எனப்படும் மூத்த தேவி, அவளை மணக்க யார் வருவர்? ஆகவே தேவர்கள் பிரபன் என்ற ஒருவனை படைத்து அவனுக்கு ஆசை வார்த்தைகள் பல கூறி ஜேஷ்டையை மணக்குமாறு செய்தனர். பிரபன் ஜேஷ்டையை மணந்து கொண்டு அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான். கணவனுடன் செல்லும் போது ஜேஷ்டைக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. அவனோ அந்தணர்கள் யாகம் செய்யும் இடங்களுக்கும் தர்ம காரியங்கள் நடைபெறும் இடங்களுக்கும் நல்லவர்கள் வாழும் ஊர்களுக்குமாக சென்றான். அவனுடன் சென்ற ஜேஷ்டாதேவிக்கு அவன் தங்கும் இடங்களில் அவள் தங்க முடியாதிருந்தது. தன் சகோதரி லக்ஷ்மி வாசம் செய்யும் இடத்தில் அவள் எவ்வாறு தங்குவாள்? அவள் கண்ணுக்கு இனிய கணவனாக மாதவனை அடைந்து விட்டாள் என்றே பொறாமை கொண்டு தனக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என கேட்டது. அவ்விதம் இருக்க அவள் லக்ஷ்மி தேவி இருக்கும் இடத்தில் எவ்வாறு தங்கியிருப்பாள்? ஆகவே கணவனை அங்கெல்லாம் தங்கச் செய்யாது கிளப்பி கொண்டு வந்தாள். மனைவியின் செய்கை பிரபனுக்கு பொறுக்க முடியாததாக இருந்தது. அவளுக்காக அவன் நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் முழுவதும் அனுபவிக்க முடியாது, பாதியிலேயே விட்டுவிட்டு அவளுடன் கிளம்ப வேண்டியிருக்கிறதே என்று எரிச்சல் கொண்டான். ஒரு நாள் கோபம் தாங்காது பிரபன் மனைவியின் செய்கைக்கான காரணத்தை கேட்டான். நல்லவர்கள் இருக்கும் இடங்களிலும் தர்மம் நடைபெறும் இடங்களிலும் யாகம் முதலிய நல்ல காரியங்கள் நடைபெறும் இடங்களிலும் தான் இருக்க முடியாது என்பதை அவனுக்கு விளக்கினாள் ஜேஷ்டை. அப்போதுதான் அவளுடைய சுயரூபம் அவனுக்கு தெரிய வந்தது. தேவர்கள் தன்னை ஏமாற்றி அவளை தன் தலையில் கட்டிவிட்டார்கள் என்பதை அறிந்தான். இப்போது என்ன செய்வது? அவளிடமிருந்து எவ்விதத்தில் ஆகிலும் தன்னை கழற்றி கொள்ள விரும்பினான். அதற்காக அவன் ஒரு யுக்தி செய்தான். பிரியே, உன்னை பற்றி இப்போதுதான் நான் பூர்ணமாக தெரிந்து கொண்டேன். இதை நீ முன்னரே எனக்கு தெரிவித்திருப்பாய், ஆனால் உனக்கு எவ்வித சிரமமும் கொடுத்திருக்க மாட்டேன். இனியும் உனக்கு சிரமம் ஏன்? நாம் நிலையாக தங்குவதற்கு ஓர் இடத்தை நான் அறிந்து வருகிறேன். நீ இந்த குளக்கரையில் காத்து கொண்டிரு. விரைவிலேயே நான் திரும்பி உன்னை அங்கு அழைத்து சென்று மகிழ்ச்சி பெற செய்வேன் என்று சொல்லி அவளை ஒரு தடாகத்தின் கரையில் விட்டுவிட்டு புறப்பட்டான் பிரபன். அன்பே, என்னை தனியே விட்டுவிட்டு செல்கின்றாயே, நீ திரும்பும் வரை நான் பட்டினி கிடப்பதா? என் ஆகாரத்துக்கு ஒரு வழி செய்யாது புறப்பட்டு விட்டாயே என்றாள் ஜேஷ்டை. பிரியே, பூஜை செய்யாதவர்களுடைய பொருட்கள் எல்லாம் உன்னை சேர்ந்ததே, அவற்றை கொண்டு பசி ஆறலாம், விரைவிலேயே திரும்பி விடுவேன் என்றான் பிரபன். அன்பே, என்னை அதிக நேரம் காக்க வைத்து விடாதே என்று சொல்லியபடி அவனுக்கு விடை கொடுத்தாள் ஜேஷ்டை. மனைவியை குளக்கரையில் விட்டுவிட்டு புறப்பட்ட பிரபன் பாதாள லோகம் சென்றான். அதன்பின் அவன் ஏன் வெளிப்படுகிறான்? தப்பி பிழைத்தோம் என்று அங்கேயே தங்கிவிட்டான். தங்குவதற்கு உகந்த இருப்பிடம் தேடி வருவதாக கூறி சென்ற கணவன் திரும்பாதது கண்டு ஜேஷ்டை திடுக்கிட்டான். அவனுக்காக காத்து காத்து அவள் பொறுமை இழந்தாள். இனி அங்கே காத்திருப்பதில் பலன் இல்லை என்பதை உணர்ந்தாள். நடுவழியில் விட்டு சென்ற கணவனிடம் அவளுக்கு பெரும் கோபம் உண்டாயிற்று.
அவளை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து விடுவது என்று தீர்மானம் செய்து கொண்டு புறப்பட்டாள். நாடு நகரங்கள் அனைத்திலும் சுற்றி அவனை தேடினாள். அவ்வாறு சுற்றி வருகையில் ஓரிடத்தில் மாதவனும் லக்ஷ்மியும் ஆனந்தமாக அமர்ந்து உரையாடி கொண்டிருப்பதை கண்டாள். அவரை நெருங்கி கண்களிலிருந்து நீர் பெருக ஹோவென கதறிக்கொண்டே அவர் கால்களில் விழுந்தாள். பெண்ணே, எழுந்திரு, உனக்கு என்ன துயரம், சொல் என்று அவளை கேட்டார் மாதவன். பிரபு, நீங்கள் ஒன்று கூடி எனக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து அவருக்கு என்னை மனம் செய்து கொடுத்து அனுப்பினீர்கள். எனக்கு ஒரு நிரந்தரமாக தங்குமிடத்தை தேடி வருவதாக கூறி என்னை குளக்கரையில் விட்டுவிட்டு சென்று விட்டார். அவருக்காக நான் தேடி அலைகின்றேன். பசியோ என்னை பெரிதும் வருத்துகிறது. தாங்கள்தான் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று கதறினாள் அவள். மாதவன் அவள் பால் இரக்கம் கொண்டு, பெண்ணே வருந்தாதே, உன் கணவன் திரும்பி வரும் வரை உனக்கு நிரந்தர இடத்தை நான் காட்டுகிறேன். அங்கு தங்கியிருக்கலாம். எவன் ஒருவன் என்னை பூஜித்து அதே சமயம் ஈசனை நிந்தனை செய்கின்றானோ அவன் கிரகத்தில் நீ தாராளமாக வாசம் செய்து வா. அவன் பொருட்களை புஜித்து நீ பசியாறி வரலாம். செஞ்சடை அண்ணலின் திருவருளினால் அன்றோ நானும் நான்முகனும் உயர்பதத்தில் இன்று வாழ்கின்றோம் என்றார். அவர் வார்த்தைப்படி தனக்கு ஒரு இடத்தை தேடி சென்றாள் ஜேஷ்டை. அவள் இன்னமும் தன் கணவனை காண முடியாது அலைந்து கொண்டிருக்கிறாள். இவ்வாறு சூதர் கூறிய போது முனிவர்கள் அவரை பணிந்து, மகரிஷே, ஜேஷ்டையை தன்னிடம் நெருங்க விடாது இருக்க என்ன மார்க்கத்தை ஒருவன் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டனர். சூத்தர் மகிழ்ந்து, மகரிஷிகளே, நல்ல கேள்வியைத்தான் கேட்டீர்கள். வசிஷ்டர் ஒரு சமயம் இதே கேள்வியை பிரம்மனிடம் கேட்டார். அவருக்கு பிரம்மன் உரைத்த பதிலை நான் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன். மாதவனுடைய அரிய திருநாமமான அஷ்டாட்சரியை எவன் ஒருவன் பக்தியுடன் ஜபித்து வருகிறானோ அவனிடம் ஜேஷ்டை ஒருபோதும் நெருங்க மாட்டான். அந்த இடத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கின்றாள் என ஒதுங்கி சென்று விடுவாள் என்றார். மேலும் சூத்தர் நைமிச்சாரண்யத்து முனிவர்களுக்கு ஈசனுடைய ஷடாட்சரியின் பெருமையை எடுத்துச் சொல்லலானார்.